பழைய ஃபீல்டுக்கு விக்ரம் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சென்டிமெண்ட்ஸ் என்னலாம் 3 hours படம்ன்றது ஓவர், அதை கொஞ்சம் ஷார்டன் பண்ணி. படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. படம் சொல்ல போனால் பார்க்கணும்னா மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சால் தான் பார்க்க முடியும். நல்லா இருக்கும் படம், சூப்பராக இருக்கும். சொல்ல இன்னொரு சிவாஜி அஜி அவர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நிறைய எக்ஸைட்டடான சீன்ஸை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் நல்லாயிருக்கு. கதையை வந்து அஜய் ஞானமுத்து முன்னாடி டிமாண்டி காலனி இமைக்கா நொடிகள் பண்ணவர். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக த்ரில்லிங்காக கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. லென்த்து குறைச்சிருக்கலாம், 3 hours படன்றது ஓவர், அதை கொஞ்சம் ஷார்டன் பண்ணியிருக்கலாம். அதர்வைஸ் படம் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு படம். வேலை வேலை இருந்துச்சு, கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் இதாக சீனாக இருந்துச்சு. நல்லா இருக்கு படம், நல்லா நல்லா இருக்குது ப்ரோ, மூவி நல்லா இருக்கு. டேஸ்ட் ப்ரோ, நல்ல ப்ரோ, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு, நான் படம் நல்லா இருக்கும். ஆ, அருமை இருக்கும், நல்லா நல்லா இருந்துச்சு. ஆவரேஜ் ஆவரேஜ் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் பிட் லென்த்தியாக தான் போச்சு, பரவாயில்ல, ஓகே தான். ஃபஸ்ட்டு படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஃபேமிலி மூவி, நல்லா ஒரு பிரதருக்கு என்ன சப்போர்ட் கொடுக்குமோ. 3 hours இருக்கு, எப்படி உங்களுக்கு? எக்ஸலண்ட் சார், எக்ஸலண்ட், நல்லா வெரி நைஸ் விக்ரம் சார், நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. பழைய ஃபீல்டுக்கு விக்ரம் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சென்டிமெண்ட்ஸ் என்னெல்லாம் வேறு லெவல். நைஸ் பர்ஃபார்மன்ஸ் சார் விக்ரம் சார், நல்லா நைஸ் பர்ஃபார்மன்ஸ். படம் நல்லா இருக்குதுண்ணா, நல்லா இருக்குது. விக்ரம் ஆக்டிங் நல்லா, சூப்பராக இருக்குண்ணா. ஆவரேஜ் தான் ப்ரோ. 3 hours படம் இருக்குது, எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்பீடாக போச்சு, செகண்ட் ஹாஃபு ஸ்லோ தான். டிமாண்டி காலனி மேக்கர் நோடிகளெல்லாம் அருமையாக இருந்தது. அதுக்கு இதுக்கு எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ்? இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம் ஸ்க்ரீன் ப்ளே. ஆமாம், ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் லேக் அடிக்குது. ஓகே, இந்த படம் சொல்ல போனால் பார்க்கணுன்னா மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சால் தான் பார்க்க முடியும். அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. டபுள் ஆக்டின்ட்டு கன்ஃபார்மாக எதிரே பார்க்கல. மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சால் தான் இந்த படம் பார்க்க முடியுமே கன்ஃபார்ம். இல்லை ஜி, பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்னு போகிறாங்க, லேக் அடிக்குது லைட்டாக. ஆனால் ஒரு வாட்டி படம் சூப்பராக இருந்துச்சு. ஆ, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒன் டைம் நல்லா இருக்குண்ணா, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது புரியல, செகண்ட் டைம் பார்க்கும்போது புரியும். ஃபஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப், ஃபஸ்ட் ஹாஃப்லாம் மொக்க போட்டுச்சு, செகண்ட் ஹாஃப் தான். மூணு ஹீரோயின் இருக்காங்க, பரவாயில்ல.